ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரும் வெளியே போய் சாப்பிடக்கூடிய ஃபேவரட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்தது இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குளிர அளவுக்கு வதங்கணும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நாம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ், குடை மிளகாய், பீன்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது வேகும்போது 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி எந்த சாஸுமே ஊற்றாம தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்த இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 4 முட்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ 4 முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சாதம் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் டச்சுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஃபேவரட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் எந்த வித சாஸுமே ஊற்றாம தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாவில் ருசியூரை வயிற்றில் பசியார டபுள் மூன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.